அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு அம்மாவும் ஒரு மகனும் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு மகனை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஆசை. அதனால அந்த மகனை வந்து ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல வந்து சேர்த்தாங்க. அப்ப அந்த மகனும் வந்து நல்லா படிச்சான், வகுப்புல வந்து முதல் மதிப்பெண் வந்து பெற்றான். அதனால அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மகனை வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பாராட்டினாங்க. திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த மகனுக்கு பிடித்தமான உணவுகள்லாம் சமைச்சு வச்சாங்க. அப்ப அந்த மகன் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்ப வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எதுவுமே அவன் முகத்துல இல்லை. அதனால அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்பா தம்பி, நான் தான் உன்னை வந்து ஸ்கூல்லே பாராட்டிட்டு வந்தனே, அப்புறையும் ஒரு சந்தோஷமே இல்லாத இருக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. அதுக்கு அந்த மகன் சொன்னான், உன்னை யாருமா எங்கள் ஸ்கூலுக்கு வர சொன்னது? நீ ஏன் ஸ்கூலுக்கு வந்த? அங்கெல்லாம் வந்து ரொம்ப வசதியானவங்க படிக்கிற பள்ளிக்கூடம் அது, நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை வந்து ரொம்ப நொந்துக்கிறான். சரி சரிப்பா, இனிமே நான் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த மகன் வந்து இன்னும் மேல் படிப்பு வந்து படிச்சுட்டு இருந்தான். படிக்கும்போது அப்போ அவனுடைய நண்பர்கள்லாம் அவனை தேடி அவனுடைய வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த மகன் சொன்னான், அம்மா என்னுடைய நண்பர்கள்லாம் என் வீட்டுக்கு வராங்க, அதனால் நீ வந்து அவங்க முன்னால் நீ வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு கண் வந்து குருடாக இருந்தது. அதனால் அவனுக்கு அவமானமாக பட்டுச்சு. அதனால் இனிமே என்னுடைய நண்பர்கள் வரும்போது நீ வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அம்மாவும் அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த அம்மாவும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. இப்படியா நாட்கள் வந்து நகர்ந்துக்கிட்டே போச்சு. அப்போ அவனுடைய பள்ளி படிப்பு வந்து முடிஞ்சிடுச்சு. அவன் வந்து டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அப்போ மீதி இருந்த சொத்துக்களை எல்லாம் வந்து அந்த அம்மா விற்று அந்த மகனை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்தாங்க. ஆனால் அந்த மகன் வந்து அந்த அம்மாவை வந்து விரும்பலை. ஏன்னா ஒரு கண் வந்து அவங்களுக்கு குருடாக இருந்ததுனால அந்த அம்மா வந்து அந்த மகனை வந்து ரொம்ப வெறுத்தான் அந்த மகன். அதனால் அந்த அம்மா வந்து இருக்கிற சொத்து எல்லாம் விற்று ஒரு உறவினர் மூலமா அந்த காசை அந்த மகன் கிட்ட கொடுத்தாங்க. இப்போ அந்த மகன் வந்து வெளிநாட்டில் போய் படித்தான், நல்லா படித்தான். டாக்டர் பட்டம் வந்து அவனுக்கு கிடச்சிடுச்சு. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு கடிதம் போட்டான், அம்மா நான் வந்து பெரிய டாக்டர் ஆயிட்டம்மா, இனிமே என்னை வந்து தேடாத, என்ன மாதிரி ஒரு டாக்டருக்கு படித்த ஒரு பொண்ணை பார்த்து நான் திருமணம் செய்துக்க போகிறேன், அதனால் என்னை தேடாதம்மா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கடிதம் போட்டிருந்தான். இப்போ அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். என்ன மகன் இப்படி சொல்லிட்டானே, முகத்தில் கூட முழிக்க முடியாத நிலையில் போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் அவங்க வெளிநாட்டில் அவன் இருக்கிறான், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அவங்க அப்படியே அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ரொம்ப வயசாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. இப்போ அவங்க கையில் சொத்தும் இல்லை, அவங்களுடைய இளமையும் இல்லை, ரொம்ப வறுமை நிலைக்கு வந்துட்டாங்க. வயசும் ஆயிடுச்சு. இப்போ அவங்கக்கிட்ட மிஞ்சி இருக்கிறது முதுமையான ஒரு நிலை, பட்டினியான ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படியாவது பிழைக்கணுமே அப்படின்றதுக்காக அடுத்த ஊருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி பக்கத்து ஊருக்கு போனாங்க. பக்கத்து ஊருக்கு போகிற வழியிலேயே அந்த அம்மா வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ ஒரு பெண் வந்து அந்த அம்மாவுக்கு முகத்தில் தண்ணி தெளித்து எழுப்பி விடுறாங்க. அந்த அம்மா எழுந்துட்ட பிறகு அந்த பெண் சொல்கிறான், அம்மா ரொம்ப வயசானவங்களாக இருக்கீங்க, நீங்கள் என்னுடைய வீட்லேயே இருங்களாம்மா, நீங்கள் எதுக்கு அங்கே இங்கே அலைஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறான். அதனால் அந்த அம்மாவும் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணோட வீட்லேயே இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த பெண் சொன்னா, அம்மா என்னுடைய கணவர் வந்து வெளிநாட்டிலிருந்து இப்போ நம்ம நாட்டுக்கு வராருமா, அதனால் அவருக்கு பிடித்தமான உணவுகள்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவும் நல்லா சமைச்சு வைக்கிறாங்க. சமைச்சு வச்ச பிறகு அவங்க கணவன் வந்தார். அந்த கணவனுக்கு அந்த பெண் வந்து பரிமாறினான். பரிமாறும்போது அந்த கணவர் என்ன செய்கிறாரு, சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டவுடனே ரொம்ப சுவையான ஒரு உணவாக இருக்குது.
அப்ப அந்த கணவர் கேட்டாரு, இந்த சமையல நீ தான் செய்தியா, இவ்வளோ சுவையான சாப்பாடு நீ தான் செய்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் செய்யலை, நம்ம வீட்டில் இருக்க சமையல் அம்மா தான் இந்த சாப்பாடு செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ யார் அந்த சமையல் அம்மா அப்படின்னும் போது அந்த சமையல் அம்மாவை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டா அவனுடைய தாய் அம்மாவுக்கு, அப்பா வந்து ரொம்ப கோவப்படுறான். நீ தான் என் முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேனே, நீ ஏமா இங்கே வந்த, நீ இந்த இடத்த விட்டு போயிடு போயிடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா என்னுடைய மாமியாரோட இவ்வளோ நாள் நான் வாழ்ந்திருக்கிறேனே அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த பெண்ணுக்கு. இருந்தாலும் கூட கணவனுடைய வற்புறுத்தலனால அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டை விட்டே போயிட்டாங்க. இப்போ அதனால் அந்த பெண் என்ன செய்கிறா, கணவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இந்த வயசான நிலையில் இந்த அம்மாவை இப்படி போய் அனுப்பி விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இப்படியே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிலையில் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை பெருசாகி விவாகரத்து ஆயிடுது. அவள் அந்த பெண் வந்து வேற ஒரு கணவரை வந்து அவள் திருமணம் செய்துக்கிறான். அப்போ இவங்கிட்ட இப்போ எஞ்சி இருக்கிறது அவனு தனிமையாக அவன் இருக்கிறான். இப்போ அவனுடைய அம்மாவும் அவங்க கூட இல்லை, கட்டின மனைவியும் அவங்க கூட இல்லை, இவன் மட்டும்தான் ஒரு தனிமையான நிலையில் இருக்கிறான். இப்போ நம்ம அம்மாவை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்படுறான். ஆனால் அங்கில் போய் எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அப்போ அந்த நிலையில் வந்து ஒரு கடிதம் அவனுக்கு வருது. அதை படிக்கும்போது அவங்க அம்மா வந்து இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க, நீ வாப்பா ஒரே ஒரு முறை அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அவங்க உறவினர் வந்து போட்டிருக்காங்க. இப்போ அந்த கடிதத்தை படித்து பார்த்தவொடனே எப்படியாவது நம்ம அம்மாவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், வேக வேகமாக போகிறான். போகும்போது அவன் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே அவங்க அம்மா வந்து இறந்துட்டுருப்பாங்க. அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது, விழுந்து விழுந்து அழுவான். நான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்தான், ஆனால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே விழுந்து விழுந்து அழுகுவான். அழுத பிறகு அந்த உறவினரில் ஒருத்தர் வந்து ஒரு கடிதம் கொடுப்பாரு, அப்பா இந்த கடிதத்தை வந்து உங்கள் அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொல்லிச்சு, அப்போ நீங்கள் வரலை அப்படின்னு சொன்னால் அந்த கடிதத்தை அவங்களோடய போட்டு எரிச்சிட சொல்லிச்சுப்பா, இப்போ நீங்கள் வந்துட்டீங்க அதனால் உங்ககிட்ட இந்த கடிதத்தை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த கடிதத்தை வந்து அந்த மகன் வந்து பிரித்து படிப்பான். படிக்கும்போது அப்பா உன் மேலே எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, கோபமும் கிடையாது, இது எனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். நான் ஒரு உண்மையை உனக்கு சொல்லட்டுமா, உன்னுடைய அப்பா நீ சிறு குழந்தையாக இருக்கும்போதே உன்னுடைய அப்பா வந்து இறந்துட்டாரு. நான் நினச்சிருந்தா வேறொரு திருமணம் செய்துக்கிட்டு நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியும், ஆனால் நான் உனக்காக என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து தியாகம் பண்ணேன், ஆனால் நீ தான் அதை வந்து புரிஞ்சிக்கலை. இப்போவும் உன் மேலே எனக்கு வருத்தமோ கோபமோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அடுத்த பக்கம் திருப்பி படிக்கிறான். படிக்கும்போது அப்பா எனக்கு கண் குருடாக இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த கண் எப்படி குருடாச்சுன்னு உனக்கு தெரியுமா, நீ சிறுவனாக இருக்கும்போது விளையாடிட்டு வரும்போது உன்னுடைய வலது கண் வந்து புண்பட்டு அடிபட்டு புண்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கும்போது அந்த மருத்துவர் வந்து இந்த கண் எடுத்துடணும், அது இந்த கண் வந்து ஒன்றுத்துக்குமே உதவாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்போ வேறு கண் பொறுத்த சொன்னதுக்கு யாருமே உனக்கு கண் கொடுக்க முன் வரலை, அதனால் என்னுடைய வலது கண்ணை எடுத்து உனக்கு நான் பொறுத்திருக்கிறேன், அதனால தான்ப்பா என்னுடைய கண் வந்து குருடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து எழுதியிருப்பாங்க. அதை படித்த உடனே அந்த மகன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே விழுந்து பிறண்டு அழுவான். எப்படியாவது நான் அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன், பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அழுகுவான், உருண்டு பிறழுவான். உங்களுடைய கண்ணை கொடுத்து என்னை வந்து பார்க்க செய்தீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவான். ஆனாலும் அதுக்கு ஒரு பயனும் இல்லை. இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான் நடக்குது இல்லையா. நம்ம குழந்தைகளாக இருக்கிற நம்ம பெற்றோர்கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். முடிந்தால் பெற்றோர் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க, முடியல அப்படின்னும் போது அவங்களால வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், திட்டுறோம், எனக்கு இது வாங்கி கொடுக்க மாட்டேன்ற, அது வாங்கி கொடுக்க மாட்டேன்ற,
அப்படின்னு சொல்லி. ஆனால் பெற்றோர்கள் வந்து எத்தனை கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நம்மளை வளர்க்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் முடிந்தவரை நம்ம வந்து பெற்றோரை வந்து திட்டக்கூடாது. அவங்களாம் விருப்பப்பட்டு கொடுக்கறத நம்ம என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். நமக்கு தேவையானதை நம்ம கேட்கலாம். அவங்களால முடிஞ்சால் வாங்கி கொடுக்கட்டும், இல்லையா சரின்னு விட்டுறலாம் இல்லையா. அப்படி செய்யும்போது கடவுளும் ரொம்ப சந்தோஷப்படுவார், பெற்றோரும் நம்ம மேலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதமும் பெற்றோருடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அதனால் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் சரிங்களா. அடுத்த முறை நான் ஒரு சின்ன குட்டி அழகான கதையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.